மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். முதலில் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நலமுடன் வாழ வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். மாணவ செல்வங்களே, இன்று நாம் இயல் மூன்றிலுள்ள கூட்டாஞ்சோறு என்ற அருமையான தலைப்பிலுள்ள பாடப்பகுதியை படிக்க இருக்கின்றோம். முதலில் உரைநடை பகுதி. இந்த படத்தை பாருங்களம்மா. இந்த பாடம் முழுவதும் நமக்கு விருந்தோம்பலினுடைய மேன்மையை பற்றி கூறியுள்ளார்கள். இந்த படம் வந்து உணவு ஆக்கலும் அழித்தலும் என்ற தலைப்பில் 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம், சிதம்பரத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு சுவர் ஓவியம். இரண்டு பெண்கள் வந்து அழகாக சமையல் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சமையல் செய்து அவர்கள் அன்புடன் ஆண்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் உள்ள ஆடவர்களுக்கு அழகாக விருந்து பரிமாறுகிறார்கள். எவ்வளவு அன்புடன் வந்து அவர்கள் விருந்து செய்கிறார்கள் என்று இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு நன்றாக தெரிகிறது. சரியா, அடுத்தது பாருங்கம்மா. இந்த பாடத்தினுடைய தலைப்பு விருந்து போற்றுதும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், நுழையலாம். எப்போவுமே நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன் பகுதியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். உங்களிடம் புத்தகம் இருந்ததுன்னா பக்கம் 50 பாருங்கள். முன்னுழையும் முன், மொழி தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து, உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளி குழம்பு இட்டு உண்ண சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடன் நான பகிர்ந்துண்ணல். என்ன அழகான ஒரு வாக்கியம் பாரு. நல்ல கட்டி தயிர் எடுத்து அதை நல்ல சாதத்தை எடுத்து தட்டில் போட்டு அந்த தயிரை ஊற்றி உப்பு போட்டு வீட்டில் உள்ள அம்மா என்ன பண்ணுவாங்க, அழகாக பிசைஞ்சு நல்ல பெரிய ஒரு உருண்டை பிடித்து அந்த உருண்டைக்கு நடுவில் என்ன செய்வாங்களாம், வீட்டில் வந்து வைத்த புளி குழம்பு. புளி குழம்பு அம்மா வைப்பாங்கள்ல, அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அந்த மாவடு, இது எல்லா காய்கறியும் போட்டு பூண்டுலாம் போட்டு அழகாக காரம் உப்புலாம் சேர்த்து நல்ல அழகாக ஒரு புளிக்குழம்பு பண்ணுவாங்க. அந்த புளிக்குழம்பை என்ன பண்ணுவாங்களாம், அந்த தயிர் உப்பு போட்டு பிசைஞ்சு அந்த சாதம் பெரிய உருண்டைக்கு நடுவில் ஒரு குழியை பறித்து அதில் அந்த புளிக்குழம்பை இட்டு உண்ண சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவரும் உடனான பகிர்ந்துண்ணல். அதிலிருந்தே ஆரம்பிக்குது நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடிய விதம். பகிர்ந்து சாப்பிட்றது, கொடுத்து சாப்பிட்றது, எல்லாரையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு நடுவில் அன்பான நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டை அப்படியே உருட்டி உருட்டி கொடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நமக்கு பசியே அடங்காது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஏன்னா அதில் அம்மாவின் அன்பும் கலந்துருக்குது, அதில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து, சின்ன வயதில் நம்ம விளையாடும் போது நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய நண்பர்களையும் கூட்டிகிட்டு வருவோம். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைய மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அடுக்கலையில் போய் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இந்த தன்னுடைய குழந்தைகளோடு வரக்கூடிய அவருடைய நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது. ஒரு நல்ல தாய் வந்து தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். அவங்க தான் அம்மா, பெற்ற தாய் வந்து இறைவனுக்கும் மேலானவள். தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. அந்த சாப்பாடு நம்ம அம்மா பரிமாறும் செய்யும்போது அதில் நல்ல சத்தான காய்கறிகளை இட்டு சத்தான பொருள்களை இட்டு அதோட நம்முடைய குடும்பம் சாப்பிட போகிறது, நம்ம குடும்பம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அந்த உணர்வையும் அந்த அன்பையும் குலைத்து சமையல் அறையில் நம்ம அம்மா நமக்காக என்ன செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க. குலைத்து செய்த சமையல் விருந்தாகிறது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்கம்மா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க வராங்க, முகத்தை கடுகுடுகுடுன்னு வச்சுருக்கக்கூடாது, பார்த்த உடனே முகம் வந்து அப்படியே அண்டில் இருந்த தாமரை மலர் மாதிரி அப்படியே முகம் மலர்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்ண உணவும் சாப்பாடு கொடுக்காமல் அனுப்பவே கூடாது, உட்கார இடமும் கொடுத்து இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு. விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். இந்த காலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, விருந்தினர்னா உறவினர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லையா,
உறவினர் வேறு விருந்தினர் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தினர்னா யாரு? நம்ம வீட்டுக்கு நமக்கே தெரியாமல் சில ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லை நமக்கு தெரிந்த நண்பர்கள் வருவாங்க, இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வருவாங்க, அதுதான் விருந்தினர். உறவினர்னா நம்ம இரத்த சம்பந்தப்பட்ட நம்முடைய ரிலேஷன், சரியா? அதை நம்ம இன்னைக்கு தவறாக புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்து தான் புதுமை என்று நம்முடைய தொல்காப்பியர் அழகாக கூறியுள்ளார். அடுத்தது பாரு, அற உணர்வும் தமிழர் மரபும். அற உணர்வு தர்ம நெறிப்படி வாழ்வது, அதுதான் தமிழருடைய மரபு. நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அவர் இயற்றிய திருக்குறளில் வந்து இல்லறவியலில் அவர் 133 அதிகாரங்கள் இயற்றியிருக்கிறார். 1330 குறள்கள், அதில் 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் அவர் இயற்றியுள்ளார். அதில் ஒரு அதிகாரம்தான் இல்லறவியல். ஒரு கணவனும் மனைவியும் திருமண வாழ்க்கையில் எவ்வாறு தன்னுடைய இல்லறத்தை நடத்த வேண்டும் என்று அழகாக அதில் வலியுறுத்தியுள்ளார். அந்த 10 பாடல்களிலும் அந்த இல்லறவியலில் நம்ம ஐயன் என்ன சொல்லியிருக்கார்னா, விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அவர் அமைத்திருக்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். நம்ம வந்து திருமணம் புரிந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி ஈடுபடுவது எதுக்கு? நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு நம்ம அருமையாக அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறதா, சாப்பாடு கொடுக்கறதா, அவங்களுக்கு நம்ம நன்மை புரிகிறதா அப்படின்னு அழகாக சொல்கிறார். முகம் வேறுபடாமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை. ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வரணும், முகத்தை கடுகுடுன்னு வைக்கக்கூடாது. அந்த முகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன இயல்பு அப்படின்னு. முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதே தன்னுடைய குரலில் என்ன சொல்லியிருக்கிறாரு, முப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு ஒருத்தருக்குறள அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது அனிச்ச மலர்னு ஒன்று உண்டு, அது வந்து நம்ம மோந்து பார்த்தா வாடிடும், மோந்து பார்த்தா தான் வாடும். ஆனால் சிலவங்க விருந்தினருக்கு வீட்டுக்கு போகிறாங்க, அந்த விருந்தினரை பார்த்தோட அவங்க முகத்தை பார்த்தாலே வாடிடுவாங்களாம். ஏன்னா முகம் வந்து அந்த அனிச்ச மலரோட உடனே காமிச்சிடுமா, இவங்க வர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம போகிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அழகாக எவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தெய்வ புலவர் பாரு நம்மளுடைய வள்ளுவன். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்த நோக்கக்குலையும் விருந்து என்ற குறளில் அழகாக எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. ஒரு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை நாடி வரும் விருந்தினர்களை உபசரிப்பது ஒரு தலையாய கடமையாக இருந்தது அப்படின்னு அழகாக இதில் சொல்றாங்கம்மா. அதுக்கு அடுத்தது பாருங்கம்மா, அதுக்கு அடுத்ததுல வந்து தொல்லோர் சிறப்பின் விருந்ததற்கோடலும் இழந்த எண்ணெய். இது எதில் வருது? சிலப்பதிகாரத்தில் வருது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்ததற்கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வருந்துகிறாள். கண்ணகி ஒரு அழகான ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குலமகள், தெய்வ மகள். அவர் இல்லற வாழ்க்கையில் கோவலனும் கண்ணகியும் ஈடுபட்டிருந்த போது கண்ணகியை பிரிந்து கோவலன் ஆடலரசி மாதவின் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த வருத்தத்தை காட்டிலும் நமது குலமகள் கண்ணகி தேவி என்ன பண்ணுறாங்க, கண்ணகி கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட, தன்னுடைய கணவனை பிரிந்ததை விட நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்களாம், விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே, ஐயோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்முடைய கணவனோடு சேர்ந்து அவர்களை உபசரிக்க முடியவில்லையே. குலமகள் எப்படி வருத்தப்படுறாங்க பார். முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் அழகாக உணர்த்துகிறார். தம்மை நேடி தேடி வரும் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் அப்படின்னு அழகாக உணர்த்துகிறார். அதுக்கு அடுத்தது பாருங்கம்மா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கல்வி நல்ல கல்வி அறிவுடைய பெண்கள், செல்வம் பெற்ற பெண்கள் என்ன செய்கிறாங்க, விருந்தோம்பலும் பண்ணுறாங்க, ஈகைனா கொடுக்கவும் செய்கிறாங்கன்னு கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் அழகாக சொல்கிறார். கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் வந்து ஜெயங்கொண்டார். அந்த ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை, விருந்தினர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாப்பாடு பரிமாற கொடுக்கக்கூடியவங்களுடைய முக மலர்ச்சியை வந்து அழகாக ஓமியாக்கி உள்ளார் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. இந்த பாடலை பார்க்கலாமா, கம்பராமாயண பாடலையும் கலிங்கத்து பரணி பாடலையும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும்
விருந்தும் மந்தி விளைவன யாவையே அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதுக்கு அடுத்ததில், விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு கலிங்கத்து பரணியில் அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது, தனித்து உண்ணார், தனியாக சாப்பிட மாட்டாங்க. யாரு தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனியாக உட்கார்ந்து எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க, அது தமிழருடைய மரபுகள்லாம் ஒன்று. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அதாவது கையில் வந்து தேவாமிரதமே கிடைத்தாலும் தாம் மட்டும் உண்ணாது பிறர்க்கும் கொடுத்து சாப்பிடக்கூடியவங்க நல்லவர்கள். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது. இன்று உலகம் நிலைத்திருக்கிறது காரணம் நல்லவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புறநானூற்று பகுதியில் எப்படி சொல்லியிருக்காங்க, புறநானூறு பாடலில், உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இளையவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே. தேவலோகத்து இந்திரனுடைய அந்த அமிழ்தமே கிடைத்தாலும் கூட தனியாக சாப்பிட மாட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதை தான் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அமிழ்தமே கிடைத்தாலும் நல்லவர்கள் தான் மட்டும் அதை சாப்பிட மாட்டார்கள், பிறருக்கு கொடுத்து பகிர்ந்துண்டு சாப்பிடுவார்கள் என்று கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அழகாக தன்னுடைய புறநானூற்று பாடலடியில் குறிப்பிட்டுள்ளார். அதுக்கடுத்தது, அல்லில் ஆயினும், அல்லில் என்றால் எனது இரவு. விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிம்பாங்க. ஒரு பெண்ணால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்று விருந்தோம்பல். என்ன சொல்கிறாங்கன்னா, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும், அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி அவ்வளோவா இருக்காது, நடைபாதையில் நிறைய நடந்து நடைப்பயணமாக வந்து வீட்டுக்கு வந்தால் கூட நடு ராத்திரிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்தால் கூட சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வரவேற்று உட்கார வச்சுட்டு படுக்க சொல்லிட்டு படுத்துடக்கூடாது நம்மளும். அந்த நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று இன்முகத்தோடு அவங்கள வரவேற்று, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் படுக்கணும், நீங்கள் வந்து சாப்பிடாமல் வந்திருப்பீங்க, நெடுந்தூரம் பயணம் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல இல்லத்தரசு என்ன பண்ணுவாங்களாம், அடுக்கலைக்கு ஓடி போய் ஒலைய வச்சு அரிசியை போட்டு ஒரு சாதத்தை வடித்து குறைந்தது ஒரு ரசம் ஒரு துவையல் வச்சு ஊறுகாய் வச்சு தயிர் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் படுக்க வைப்பாங்க. மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்ல இயல்பு நல்ல ஒரு குடும்பத் தலைவிக்கு உண்டு. இதை என்ன அழகாக நற்றிணையில் சொல்கிறாங்கன்னா, அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றிணை குறிப்பிட, நல்ல குலமுகள் தன்னை நாடி வரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து விட்டு தான் அனுப்புவாள் என்று அழகாக அந்த நற்றிணையில் வந்து குறிப்பிடுகிறார்கள். சரியா? அது அடுத்தது வந்து, இன்னையிலும் விருந்தோம்பல், இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட வரக்கூடியவங்களுக்கு விருந்து கொடுத்து அந்த மகிழ்வார்கள். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும், இல்லை இன்மைன்னா என்னது, நம்மகிட்ட பணம் இல்லை அந்த மாதிரி இல்லாத நிலையிலும் எவ்வழியிலேனும் எந்த வழியிலேயாவது முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். எந்த வழியிலாவது வந்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா நம்ம அனுப்பணும், அது ஒரு இல்லற கடமை என்பதை நம்ம தமிழர் நம்ம முன்னோர்கள் வந்து அறிந்திருந்தனர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை, அந்த காலத்தில் தானிய வீட்டில் இருக்காது, அடுத்த பருவத்துக்கு பயிரிடுறதுக்கு வந்து விதையை வந்து உலுக்கையில் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த விதையை எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு விருந்தினர் தேடி வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எப்படியா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்காக வைத்திருந்த அந்த திணையை வந்து என்ன பண்ணுவாங்களாம், உரலில் இட்டு குத்தி எடுத்து, இந்த மாதிரி அந்த காலத்தில் வசதி இருக்காது. இப்போ நமக்கு கடையில் போனால் எல்லாமே நமக்கு கிடச்சிரும், அந்த காலத்தில் அப்படி இல்லை. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நெல் வந்ததுன்னா அதை அவங்க தான் நல்லா பக்குவப்படுத்தி அரிசி ஆக்குவாங்க, உரலில் போடுவாங்க, நெல்லை ஆக்குவாங்க, நெல்லை வந்து அவிப்பாங்க இடிப்பாங்க, அப்புறம் அதை நல்ல அரிசி எடுப்பாங்க, உமி தவிடு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து குறுணையை தனியாக எடுத்து எல்லாம் செய்வாங்க. அம்மியில் அரைக்கிறது, உரலில் வந்து இடிக்கிறது, மாவு அரைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம், வீட்டு வேலை ஃபுல்லாக முழுவதுமாக செய்கிறது ஒரு இல்லத்தரசி தான். சரியா? திணையை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உரலில் இட்டு குத்தி எடுத்து அந்த நேரத்தில் விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. அந்த அரிசியை எடுத்து உரலில் போட்டு பக்குவப்படுத்தி அப்போ எவ்வளவு ஒரு கடின உழைப்பு செஞ்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற அந்த மேலான எண்ணம் தான், ஒரு அன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அன்பு.
விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதனை வந்து புறநானூர் என்ன சொல்றன்னா, குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டந்தோ இழல் அப்படின்னு புறநானூர் காட்சிப்படுத்துகிறது. சரியா, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன். நேற்று வந்த விருந்தினரை காப்பாற்றுவதற்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட அந்த பழைய வாளை வந்து அடகு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான் தலைவன். இன்றும் இன்றைக்கும் விருந்தினர் வந்ததால் என்ன பண்றான், திருப்பி தன் கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூர். பெண்கள் மட்டுமில்ல, ஆடவனும் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்களால முடிந்ததை செய்திருக்கிறாங்க அப்படின்னு புறநானூர் செய்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஒரு வீரன், சரியா, பழைய வாழை அடகு வைக்கிறான், கருங்கோட்டு சீரியால அணைய அந்த அடகு வைத்து வந்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இச்செய்தி நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்றி இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்று புறநானூற்று பாடலடியின் மூலமாக நமக்கு அழகாக தெரிய வருகிறது. சரியாம்மா, ஆக அடுத்தது பாருங்க, இளையான்குடி மாற நாயனாரின், ஒரு நாயன்மாரில் ஒருத்தர், 63 நாயன்மாரில் ஒருத்தர் இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு. வீட்டுக்கு வந்த சிவனடியார் யாரு, நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் தான். அந்த பெரிய புராணம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டாங்க, தினமும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்து தான் இளையான்குடி மாற நாயனார் சாப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கத்தை அவர் வச்சுருந்தார். நல்ல மழை பெய்யுது, இந்த பெரிய புராணம் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நல்ல மழை பெய்யுது, வீட்டில் ஒரு பொட்டு தானியம் இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த நேரத்தில் சிவனடியார் வந்துட்டார். யார், நம்ம ஐயன் எம்பெருமான் சிவனே போயிருக்கிறாரு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் நம்ம அப்படின்ட்டு அவரை சோதிக்கிறது தானே அவருக்கு வேலையே. யார் அன்பாக இருக்காங்களோ, யார் அவரை ரொம்ப நினைக்கிறாங்களோ அவரை சோதிக்கிறது தான் நம்முடைய எம்பெருமானுடைய வேலை. சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அவர் என்ன பண்ணார், அன்றி விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து, அவர் விவசாயம் பண்ணக்கூடியவர், நேரம் ஓடியே போறாரு வயலுக்கு மலையோட. அன்னைக்கு தான் விதைச்சிட்டு வந்திருக்காரு விதைய. அந்த விதைய தோண்டி எடுத்து, அந்த களிமண் அது இதுமா இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் தோண்டி எடுத்து மலையோட ஒரு துணியில போட்டு கெட்டி கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்து அதை வந்து உரல்ல போட்டு இடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க மனைவியும் கணவனும். அந்த நெல்லை அரித்து வந்து அதன் பின் சமைத்து அதுவரை சிவனடியார் இருக்கார். இவன் என்னதான் பண்றான் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவரு நிறைய வரங்களை கொடுத்தார், சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் எம்பெருமான். பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. புரியுதா, என்ன அழகான ஒரு கதைப்பார். இளையான்குடி மாற நாயனார் இறைவன்ட்டு வந்து அவர் அருள் பெறது வந்து இதன் மூலமாக தான் அவர் அருள் பெற்றார். சரியா, அதுக்கடுத்தது நிலத்திற்கேற்ற விருந்து. ஒவ்வொரு நிலத்திலையும் என்ன கிடைக்குதோ அதை வைத்து வரக்கூடிய விருந்தினர்களை வந்து உபசரிப்பது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று, தன்னை நாடி வரக்கூடிய அந்த பாணர்களை கலைஞர்களை வரவேற்று. நெய்தல் நிலம் என்னது கடலும் கடல் சார்ந்த இடமும். குழல் மீன் கறியும், நல்ல மீன் கறி வச்சு என்ன பண்ணுவாங்களாம், கொடுப்பாங்களாம், ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது மீன் தான். பிறவும் கொடுத்தனர் என்கிறது என்னது, சிறுபாணாற்று படை. அடுத்தது தெரியுமால பாரு, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். யார, பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் ஹாலில் உட்காந்துட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்லக்கூடாது. அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர், ஐயோ போகிறாங்களே அப்படின்னு சங்கடப்படுவாங்களாம். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை, இன்னைக்கு மகிழ்ந்து இருக்குது, அன்னைக்கு தேர் இருந்திருக்குது, 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் வந்திருக்காங்க. அப்போ கீழே இறங்கி வாசல் வர போய் அவங்க தேர் வர போய் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். பின்னாடியே போயிட்டு அவங்களுக்கு வந்து வழி அனுப்பி விட்டுருக்குறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். காலின் 7 அடி பின் சென்று, இதில் எது இது வந்து எதில் குறிப்பிடுகிறாரு, பொருணராற்று படையில் வந்து குறிப்பிடுறாங்க. சரியா, 7 அடி நடந்து சென்று நம்ம வழி அனுப்பியிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள். இந்த உரைநடைப்பதின் முதல் பகுதியை இதோடு முடித்துக்கொள்ளலாமா, அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.